விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்னைக்கு நீ என் கையில் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பழத்தை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குங்க அப்படி யாருக்காவது தெரியலை அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடக்கூடாதுங்க இந்த ப இந்த கையில் இருக்க பழம் இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை குடிச்சிருப்போம் அப்படி என்னடா பழம் ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து நிறையா விஷயங்கள் விவசாயம் சார்ந்து நமக்கு தெரியறதே இல்லை நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுறோம் கடையில் வாங்குகிறோம் அதை பாட்டுக்கு சாப்பிட்றோம் இல்லைன்னா குடிக்கிறோம் சா என்ன வேணாலும் பண்ணுறோம் அது நம்மளோட வாழ் என்னன்னா நம்ம வாழ்கிறதுக்கே அது முக்கியமானது ஆனால் அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸாக நம்ம யாருமே என்ன பண்ணுறது என்னன்னா தெரிஞ்சுக்கிறதே இல்லைங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு பழத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பழத்தை வந்து எல்லாருமே சாப்பிட்ருக்க மாட்டிங்க ஆனால் இதோடய விதைகள் இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை கண்டிப்பாக எல்லாருமே டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் சொல்ல முடியும் ஒரு சிலர் வேணால் அது வந்து தப்பி இது பண்ணலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் அதை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு தடவையாவது டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனாலும் பாருங்கள் நிறையா பேருக்கு வந்து இது தெரியாமல் போயிருக்கலாம் ஏன்னா இதை வச்சு லைக் பண்ணுறவங்கள இதை யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்களோ அதாவது லைக் போடுறீங்களோ அவங்கள்ட்ட தான் வந்து என்னென்னா நான் கண்டுபிடிக்க முடியும் ஓகே எத்தனை பேர் கூட இதை தெரியல அப்படின்னு சொல்லி அதனால் மறக்காமல் இதை பற்றி தெரியல இந்த பழம் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியல நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் இது பண்ண முடியாதுல்ல தெரியலை அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணால் தட்டியே ஆணுங்க ஓகே இந்த பழத்தை பற்றி தெரியணும் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லைங்க நம்ம குடிக்கக்கூடிய காப்பி இருக்குல்ல இந்த பழத்தோட விதைகள் தாங்க காப்பி காப்பி கொட்டைன்னு சொல்லுவோம்ல இந்த பழத்தில் உள்ள ரெண்டு விதையோ இல்லை மூணு விதையோ இருக்கும் அதை எடுத்து நல்லா பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி எடுத்தாங்கன்னா அதுதான் காப்பி பொடி இந்த தாவரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆனால் காப்பி பொடியில் நிறைய இன்ட்ரெஸ்டான ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குங்க இப்போ நம்ம உலக நாடுகள் எல்லா நாடுமே அதிகமாக வர்த்தகம் வர்த்தகம் மாறுறது வந்து எதுன்னு பார்த்தோம்னா அந்த பெட்ரோல் தான் இருக்கும் எல்லா நாடுகளுமே வந்து இப்போ இந்த பெட்ரோலுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கா இது அதாவது பெட்ரோலுக்கு அடுத்தபடியாக ஒரு வர்த்தகம் மாறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காப்பி தான் அவ்வளோ நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் உலக நாடுகள் போட்டி போட்டுட்டு இந்த காப்பியை வந்து உற்பத்தி பண்ணாலும் அதை உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் என்னமோ ஏழையாக தான் இருக்காங்க சரி ஓகே அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வேறு அப்படியே ரோட்டில் திரும்பிடுவோம் அதை விட்டுருவோம் இந்த காப்பி வந்து ஃபஸ்ட்டோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் அதுவும் முக்கியமாக ஊர் காப்பிக்கு தனியாக ம மரியாதையே இருக்குது உலக நாடுகளில் எத்தனையோ காப்பிகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க லட்சக்கணக்கில் தான் காப்பி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க ஆனாலும் அந்த காப்பியெல்லாம் வந்து பேசிக்காக இந்த ரெண்டு செடியில் தான் இருக்கும் ரெண்டே இனம்தாங்க மெயினாக வந்து உற்பத்தி பண்ணுறதில்ல ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா எப்படின்னா ரோபஸ்டானுவாங்க அதாவது காஃபி ரோபஸ்டா காஃபி அரேபிக்கா அப்படின்வாங்க அது போக நிறையா இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து வகையை வறுத்து வரையறுத்துருப்பாங்கள இத்தனை இனங்கள் இருக்குன்னு அது மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது இனங்கள் போல் வரையறுத்து வச்சுருக்காங்க இனமும் கண்டுபிடிச்சி தான் இருக்காங்க புது புது இனங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க ஆனாலும் இந்த நூற்றி இருபது இனங்களில் ஏதோ ஒரு இனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாடுகள் வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் இந்த ரெண்டு இருக்குன்னு பார்த்தீங்களா அரேபிய காப்பி ரோபஸ்டா காப்பி இது வந்து உலகம் எங்கும் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறது ரெண்டு தான் அதுவும் இந்த அரேபிய காப்பி தான் வந்து அறுபது சதவீதம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அது போக நிறையா இருக்குங்க இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கோங்களேன் மூணு காப்பி பரவலாக இருக்கும் என்னன்னா அரேபிய காப்பி ரோபஸ்டா மேட்டு காப்பி அப்படின்வாங்க அது ஒன்றும் இல்லை எல்லாமே எப்படின்னா அதோடய சுவையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அதெல்லாம் வந்து காப்பி விரும்பிகள்னால மட்டும்தான் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம எல்லாம் ரொம்ப கம்மிங்க அந்த ரசித்து ருசித்து காப்பியை கண்டுபிடிச்சு இந்த காப்பி தான் அப்படின்னு சொல்கிற அளவுலாம் நம்ம ஊரில் ரொம்ப அரிதுன்னு தான் சொல்ல முடியும் நம்ம ஊர் கிளைமேட்டை பொறுத்தவரை என்னன்னா விவசாயம் இந்த காப்பி விவசாயம் பண்ணுறதெல்லாம் பாருங்களேன் மலைப்பாங்கான ப பகுதிகளில் பெரிய விவசாயம் வந்து பெரிய லாபமே இல்லாத நம்மள்ட்ட நிலம் கிடக்கு ஆனால் அதில் பணப்பேர் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா காப்பி விட்ருவாங்க ஏன்னா காப்பி பொறுத்தவரை மெயின்டெனன்ஸே இல்லைதுங்க காப்பி என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும் செடி அப்படின்வாங்க ஆனால் அது மரங்க பத்து மீட்ரு பிரம்மாண்டமாக வளரும் காப்பி மரத்தில் நான் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன் நான் பழைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நான் வரப்போகிற நாட்களில் காட்டுற பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும்னு மரத்தில் அப்படியே கொத்து கொத்தாக வந்து காய்க்கும் அதில் பூக்கள் வந்து பூக்கும் அந்த பூக்களோட வாசனை வேறு லெவலில் இருக்குதுங்க அப்படியே ஒரு மல்லிகைப்பூ வாசம் மாதிரி இருக்கும் இது இந்த தாவரவியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லிடுவோங்க காஃபி ரோபஸ்டா காஃபி அரேபிக்கான்னு சொல்கிறோம்ல பொதுவாக காஃபி கோனே போரோ அப்படின்வாங்க இதுதான் தாவரவியல் பேர் இது வந்து ரூபிஎஸ்சி அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது இந்த மரத்தை வளர்க்குறது ரொம்ப வந்து விதைகள் இப்போ காஃபி பழங்கள் என்ன ஆகும்னா பழுத்து அப்படியே உதிருங்க பழுத்து பழுத்து கீழே விழுகும் பறவைகள் சாப்பிட்டு கீழே போடும் அந்த அந்த காஃபி மரத்தை சுற்றி அவ்வளவு நாற்றுகள் வந்து உருவாயிருக்கும் பொதுவாக என்னென்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஈல்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நல்ல மரங்கள் காய்க்க தன்மை வரணும் அப்படின்னா ஒரு ஏழு வருஷம் ஆகுங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து காய்கள் வந்து வருஷம் வருஷம் இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏன்னா அந்த பழங்கள் வந்து முத்துறதுக்கு நியர்பை வந்து எட்டு மாதத்துக்கு மேலே தான் வந்து ஆகும் ஒம்பது மாதம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த அப்படி இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பறிக்க முடியும் ஆரம்ப காலகட்டத்தில் வெள்ளை பூக்களும் அதுக்கப்புறம் பச்சைக்காய் அதுக்கப்புறம் பழுக்கிறப்ப நல்லா சிகப்பு ஊதா நிறத்தில் வந்து இருக்கும் அந்த பழங்களும் வந்து சாப்பிட்லாங்க நல்லா இனிப்பு சுவையாக இருக்கும் ஆனால் ரொம்ப என்ன சொல்லணும்னா பித்தம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க காப்பியை பொறுத்தவரை வந்து நிறையா வந்து நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க உலக நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவ்வளவு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க நான் தான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா முன்னாடியே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த பழங்களை பொறுத்தவரை ஒரு அதிகப்படியாகவே ஒரு பதினஞ்சு சென்டிமீட்ரு சாரி பதினஞ்சு மில்லி வந்து விட்டத்தில் இருக்கும் உள்ளே வந்து ஒரு விதைகள் ரெண்டு விதை ரெண்டு விதை மூணு விதை தான் மேக்ஸிமம் வந்து பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும் இது என்ன பண்ணுவாங்கன்னா பழுத்ததுக்கப்புறம் அந்த பழங்களை போ அப்படியே பறித்து காய போட்டுருவாங்க காய போட்டோன்னு அப்படியே கருத்துரும் அந்த தோல்லாம் சூங்கி இதாகி போய் கருத்துரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து மிஷினில் போட்டு உடைப்பாங்க அது உடச்சதுக்கப்புறம் உள்ளே ஒரு விதை இருக்கும் அந்த விதையை தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா வறுத்து பொடி பண்ணுவாங்க உலகத்தில் சில காப்பிகள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் என்ன சொல்லுவோம்னா அந்த பிளாக் ஐவேரி காப்பி அப்படின்னுவோம் அப்புறம் புணுக்கு பூனை காப்பியெலாம் சொல்லுவோம் அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு யானையை சாப்பிட வச்சு அது வந்து போடுற என்ன சொல்கிறது அது வேஸ்ட் பண்ணுறத தான் வேஸ்ட்டுனா அதுக்கு அது வந்து என்ன சொல்லலாம் அது போடுற மோஷன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து இது பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு வகையான பூனை அதை வந்து சாப்பிட்டுட்டு அது போகிற மோஷனை எடுத்து அந்த கொட்டையை வந்து ஜீரணம் அதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே புளிக்க வச்சு எடுத்து கொடுக்கும் அதெல்லாம் சேகரித்து தான் லட்சக்கணக்கில் வந்து விற் விற்பனை பண்ணுறாங்க காப்பியை பொறுத்தவரை நம்ம ஊரில் என்னென்னா சிக்கரி கலந்து தான் மேக்சிமம் கிடைக்கும் சிக்கரி கலக்காத காப்பி அப்படின்னா அது ஒரு விதியான வித்தியாசமான சுவை இப்போ கடுங்காப்பி குடிக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அதேமாதிரி ஃபில்ட்ரு காப்பிலாம் குடிக்கிறாங்கல்ல அவங்க வந்து சிக்கரியெல்லாம் கலக்காமல் வந்து குடிப்பாங்க அது ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா காப்பி விரும்பிகள் வந்து நம்ம ஊரில் அதிகம் இப்போ நானே வந்து டீயை விட அதிகமாக காப்பி தான் விரும்புவேன் அதுவும் இந்த கடுங்காப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் விரும்புவேன் ஏன்னா கேரளா நம்ம அதிகமாக போகிறனால அங்கே இருக்கிறனால நமக்கு அந்த கே கேரளா கட்டங்காப்பி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி விரும்பிகளில் அதுவும் கடுங்காப்பி விரும்பிகள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பூக்கள் பூக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வரப்போகிற நாட்கள் சம்மரில் வந்து பூக்கள் பூக்கும் அந்த பூக்கள் வந்து பூக்கிறப்ப வந்து அந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா அது சொல்லவே முடியாது அதே நேரத்தில் காப்பி தேன் வந்து கிடைக்கும் காப்பி என்ன பண்ணுவாங்கன்னா உலக நாடுகளில் கா காப்பி ஒரு காப்பி தேனுக்குன்னு ஒரு தனி மரியாதையே இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா காப்பி பூக்கள் பூக்கிறப்ப தேனிப்பட்டிகள் வந்து வைப்பாங்க அந்த சமயத்தில் தேக்கி கிடைக்கக்கூடிய காப்பிகள் வந்து அந்த தேனீக்கள் வந்து ஒரு தனி ஒரு அதுக்குன்னு ஒரு அடிமைன்னு சொல்லுவோம்ல ஏன்னா காப்பியை பொறுத்தவரை என்னென்னா காஃபின் அப்படின்ற ஒரு அதில் வந்து சில ரசாயன கூறுகள் வந்து இருக்குது நம்மளை புத்துணர்ச்சியாக வைக்கும் இந்த காப்பியை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த ஆடு மேப்பாங்கள்ல அப்போ வந்து காப்பி கொட்டைகளை வந்து தின்னு அந்த ஆடுகளும் அதனால உற்சாகமாக இருந்துருக்கு அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சதாக சொல்லுவாங்க காப்பியோட முக்கிய நோக்கமே என்னென்னா நம்ம மூளையை வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டே இருக்கும் அதாவது புத்துணர்ச்சி இருக்கும் புத்துணர்ச்சி வந்து எல் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா காஃபின் அப்படின்றதே ஒரு போதைப்பொருள் மாதிரி தான் ஆனா அதுல உள்ள ரசாயன கூறுகள் பெரிய அளவில் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு இதுக்கு அடிட் ஆகிறோம் அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அது வந்து ஒரு போதை அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் அடிட் அப்படின்றது என்ன சொல்லுவோம் போதை அப்படின்னாலும் காப்பியும் ஒரு வந்து ஒரு போதை பொருள் மாதிரிதான் ஆனால் நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம்னா அது நமக்கு என்ன பண்ணுது திருப்பி திருப்பி காப்பியை வந்து நம்ம குடிக்க வந்து தூண் தோன்றுதில்ல அதை நான் திருப்பி குடிக்கணும் குடிக்கணும் அப்படின்ற தோன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித தான் காப்பியை எப்பயுமே வந்து அளவா குடிங்க அதே நேரத்துல வந்து ரசிச்சு ருசிச்சு ரியலான ஒரு காஃபி பொடியை வந்து வாங்கி அதாவது என்னன்னா வறுத்து சிக்கரி கலக்காம வாங்கி குடிச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி காப்பி பிடிக்கும் சிக்கரி கலந்த காப்பி பிடிக்குமா இல்லைனா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷான காப்பி பிடிக்குமா உங்களுக்கு எந்த மாதிரி காப்பி பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காப்பியை பற்றி நிறைய தகவல்கள் கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்